ஹே கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழன் பவுல்ட்ரி ஃபார்ம். ஸோ லாக்டவுன் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நாங்களும் வந்து வீட்டில் தான் இருக்கும், நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருங்க. இப்போ இந்த வீடியோ எதற்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டவுனில் எல்லாருமே வீட்டில் வெட்டியாக தான் இருப்போம் ஆப்வியஸ்லி. ஸோ போன வருஷம் லாக்டவுனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய ஃபார்மை டெவலப் பண்ணேன். இந்த வருஷம் லாக்டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்கக்கூடிய ப்ரீடை டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அதிகப்படுத்தினேன். ஸோ பேரண்டல் கோழிகள்லாம் நிறையா வாங்கி அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்லாம் ஹேட்ச் பண்ணி இப்போ நல்லபடியாக அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ இந்த வீடியோவில் நான் என்னத்தை காட்ட போகிறேன் உங்களுக்கு அப்படின்னா, என்னுடைய ஃபார்மில் இருக்கக்கூடிய கோழிக்கு ஒரு கேஜ் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு கூண்டு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கூண்டு நான் எப்படி ரெடி பண்ணேன், எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு, அதனுடைய அளவு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை மேனுஃபேக்சரிங். ஸோ நானே வந்து சொந்தமாக அந்த கூண்டு தயாரித்தது எப்படி எப்படி அப்படின்றதான் சொல்ல போகிறேன். ரொம்ப வந்து காஸ்ட் எஃபெக்டிவ். லாக்டவுனில் வந்து நம்ம சும்மா இருக்கிறதுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா இதை வச்சு ஈஸியாக ஒரு கூண்டு ரெடி பண்ணலாம். நாங்கள் வந்து லாக்டவுன் போடுறதுக்கு கடைசியாக அந்த ஒரு நாள் முன்னாடி இந்த குட்டி குட்டி மெட்டீரியல்ஸ் கூண்டுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி வச்சுட்டு இந்த லாக்டவுனில் வந்து இப்போ கூண்டு செய்யலாம் அப்படின்ற பிளானுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ புதுசாக கோழிகளுக்கு கூண்டு அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னும் தமிழன் பவுல்ட்ரி ஃபார்ம் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு கூண்டு. இப்போ அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கூண்டும் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஆல்ரெடி நம்ம சாம்பிள் பண்ணி வச்சிருக்க கூண்டை விட வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பெஸ்ட்டாக பண்ண போகிறோம். இதற்கான காஸ்ட் எவ்வளோ ஆனிச்சு அப்படின்னா 60 ரூபா, ரெண்டு ரிம்மும் 30 60 ரூபாய்க்கு வாங்கினோம். மெஷ் வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் இருந்த மெஷ் தான். இதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் டைமிங்கில் நம்ம வீட்லேயே சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜ் நீட்டாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த மெஷ் தான் யூஸ் பண்ணுன்றது கிடையாது. நம்ம உங்கள் வீட்டில் கோழி வலை வேறு எது இருந்தாலும் சரி, இந்த ரிம்மு மட்டும் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு சர்ஃபேஸ் நீங்கள் அவுட்ரு அந்த ஃப்ரேம் மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃப்ரேமை சுற்றி பச்சை வலையில் கட்டலாம், இல்லை அந்த கோழி வலையை வச்சு அதுக்கு மேலே பச்சை வலையை வச்சு கட்டலாம், இல்லை உங்ககிட்ட மெஷ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மெஷ் வச்சு கட்டிக்கலாம். எந்த இது மெட்டீரியல் உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம். நமக்கு என்ன ஃப்ரேம் வந்து ஈஸியாக ரெடி பண்ணலாம், நிறைய பேர் ரீப்பரில் ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி சைக்கிள் ரிம் வந்து பழைய ரிம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா 20 ரூபா தான் அந்த கடையில் பழைய கடையிலே கிடைக்கும். அதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், உங்கள் வேலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த ஃப்ரேம் தான், இந்த ரெண்டு ரிம்மு தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்பி கட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச கூண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கம்பியே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ கம்பியே இல்லாமல் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. மெஷ்ஷும் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு. முன்ன வீடியோவில் பார்த்த அந்த கேஜினுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 காஸ்ட்டு தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ், 1 30 30 வாங்கினாங்க அந்த கம்பி இருக்கவும். பட் ஆனால் இந்த கம்பி இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ் தான். ஏன்னா அந்த கேஜில் வந்து பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வந்து ஓப்பனில்லையே தான் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா வச்சு தகரம், இல்லை மேலே ஒரு வலை வச்சு தான் எக்ஸ்ட்ரா கட்டணும். பட் இப்போ நம்ம செய்ய போகிற கேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த மூடி மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா அது இருக்க கம்பியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் கொடுக்கும். ஸோ ஒரு கோழி குஞ்சு கோழி வித்து 5-6 குஞ்சுகளோடு இதுக்குள்ளே விட்றீங்க அப்படின்ற போது காக்கா கீக்கா உள்ளே போது தூக்காமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு மூடி மாதிரி இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செய்ய போகிற கேஜுக்கு வந்து மேலே ஒரு மூடி மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துறோம். இப்போ நம்ம கட் பண்ணுறது எதற்காக அப்படின்னா பாட்டம் சர்ஃபேஸுக்கு வைக்கிறதுக்கோசரம். ஆக்சுவலாக இதை நீங்கள் சைக்கிள் ஷாப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக கழட்டியே கொடுத்துருவாங்க. பட் இப்போ லாக்டவுன் சைக்கிள் ஷாப் எதுவும் இல்லை அப்படின்றதுனால நம்ம கட்டிங் பிளேட் வச்சு வந்து பார்த்திங்கன்னா சுற்றில வச்சு தட்டினோம்னா ஒரு ஒரு கம்பியாக கட் ஆயிடுது. அதை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே பாட்டம் சர்ஃபேஸ் ரெடி பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா கம்பியும் தட்டி விட்டீங்க அப்படின்னாலே சென்டர் ஃப்ரேம் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு கம்பியாக நீங்கள் உருவி விட்டுக்கலாம். உருவி விட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸ். ஸோ நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கணும். நாங்களே ஃபஸ்ட்டு மேலே டாப் சர்ஃபேஸுக்கு மட்டும் ஃப்ரேம் கொடுத்துட்டு அந்த மெஷ் வச்சு சுற்றி கட்டி விட்டால் போதும் அப்படின்னு நினச்சோம். பட் மேலே டாப் சர்ஃபேஸ் மட்டும் வச்சுட்டு கட்ட கட்ட கட்டுக்கம்பி போட்டு டைட் பண்ண கீழே இருக்கக்கூடிய அந்த மெஷ் வந்து பார்த்திங்கன்னா இலகுது. ஸோ அதனால் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுக்குமே ஃப்ரேம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முடிவு எடுத்துடும். ஸோ பாட்டம் ஃப்ரேம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது டாப்புக்கு வைக்கக்கூடிய ஃப்ரேம் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரேம் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து டாப்புக்கு வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் கம்பி மாதிரி நீட்டிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது மேலே இருக்கும்போது கோழி ஏதாச்சும் பறந்து மேலே வர ட்ரை பண்ணுச்சுன்னா முதுகுலகு இதில் குத்திடும். ஸோ அதனால் அந்த கம்பியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு ப்ராசஸாக. ஸோ இப்போ இந்த டாப்பில் வைக்கிறேன் அப்படின்ற போது எப்படி வரும் அப்படின்றது தெரியாது இல்லை. ஸோ வாங்க அதை வச்சு காட்டுறேன் சாம்பிள். ஸோ இப்போ இந்த கேஜ் மேலே வச்சிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வராது சாம்பிள். நம்ம செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த கூண்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் லேயர் வந்துடும். உள்ளே வந்து கோழிகள் நீட்டாக வந்து குஞ்சோட இருந்துக்கலாம். இப்போ மேலே அந்த கம்பி மாதிரி ஒன்று நீட்டிட்டு இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணணும். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு அந்த கட்டிங் பிளேட் வச்சு டைட் பண்ணிட்டு இன்னொரு சைடு 16 நம்பர் ஸ்பேனர் வச்சு நீங்கள் திருவினிங்க அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா அது லூஸ் ஆயிரும். ஸோ 16 நம்பர் ஸ்பேனர் அதை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. இல்லை இவ்வளோலாம் தேவையில்லைங்க. நீங்கள் சைக்கிள் ஷாப்பில் கொண்டு போயிட்டு அந்த ரிம்மை கழட்டி அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கம்பியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணியிருக்கனால
ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம 16 நம்பர் ஸ்பேனர் வச்சு சென்டரில் இருக்க கம்பியும் கழட்டியாச்சு, அந்த கட்டிங் பிளேட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் இதுக்கு ஃபுல்லாகவும் கழட்டியாச்சு. ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே ரெடி. இப்போ நம்ம வந்து பெயிண்ட் ப்ராசஸுக்கு இறங்குறோம். ஸோ பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பண்ண போகிறோம். எதற்காக பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு காரணம், ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய ரிம்மு யூஸ் பண்ண ரிம்மு தான் வாங்கியிருக்கோம். அதில் நிறைய டேமேஜஸ் இருக்குது, துரு பிடிச்சிருக்கு, ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் லைஃப் வரணும், இப்படியே நம்ம போட்டலாம். நான் பழைய ஃபஸ்ட்டு செஞ்ச கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங் ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கறதுக்காக செஞ்ச கூண்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கழிச்சு கட்டிட்டேன். பட் அதை இப்போ கழட்டி மறுபடியும் பெயிண்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம புதுசாக செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி துரு பிடிச்சிருக்கு சென்டரில், உங்களால் பார்க்க முடியும் ப்ரௌன் கலரில். இதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் ஒரு கோட்டிங் கொடுத்துட்டோம் அப்படின்ற போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த துரு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைஃப் வந்து நல்லா வரும். ஏன்னா அந்த மெஷ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெஸ்ஸு, நடுவில் இந்த ஃப்ரேம் இத்து போகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்டரில் ஆல்ரெடி வீட்டில் பழைய பெயிண்ட் இருந்துச்சு, அந்த பெயிண்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டிங் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் ஏரியா பக்கத்தில் இந்த மாதிரி ஏதாச்சும் சைக்கிள் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஃப்ரேம் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நார்மலாக மூங்கில் இல்லைன்னா அந்த மெட்டீரியலில் செய்யக்கூடிய அந்த குடாப்பும்பாங்கல்ல அந்த பெரிய கூடை, அந்த கூடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 500-600 ரேஞ்சுக்கு விற்கிது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நைட்டு கோழியை அடைக்கிறதுக்கோ, இல்லை நீங்கள் கோழியை அடை வைக்கணும் அப்படின்னா அதுக்கு மூடுறதுக்கோ, இல்லை குஞ்சுத்தா கோழியை அப்படியே ஓப்பனில் மண் தரையில் விட்டு மேய விடுறதுக்கோ, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூண்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திங்கன்னா. கூண்டு செய்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய வேலையே வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது தான். அதையும் நீங்கள் இந்த மாதிரி சைக்கிள் இதை வாங்கிக்கிட்டீங்க, சைக்கிள் டயர்னுடைய ஃப்ரேமை வாங்கிக்கிட்டீங்க அப்படின்ற போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேலையும் மிச்சம். இப்போ எனக்கு இதெல்லாம் வேலை அப்படின்னா அதை கட் பண்ணி எடுக்கிறது, இந்த பெயிண்ட் பண்ணுறது, இந்த கட் பண்ணி எடுக்கிறதுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடையெல்லாம் ஓப்பனில் இருந்துச்சுன்னா ஒரு 50 ரூபா கொடுத்தோம்னா சைக்கிள் ஷாப்பில் நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 60 ரூபாய்க்கு ஃப்ரேம் வாங்கி இன்னொரு 50 ரூபா கொடுத்தோம்னா கம்பி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து விட்டு அந்த சென்டரில் இருக்கக்கூடிய அந்த கம்பி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து விட்டுருவாங்க. நம்ம நீட்டாக வாங்கிட்டு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கோட்டிங் பெயிண்ட் மட்டும் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கட்டு கம்பி போட்டு டைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கூண்டு ரெடி ஆயிரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வெளியே ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்குவோம். எங்கெல்லாம் ரெஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிக்கிறோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்டம் மெஷ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறோம். ஸோ இப்போ வாங்க கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு வாங்க. ஸோ ரெண்டு ஃப்ரேமுக்கும் பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது எல்லாமே நானே தான் பெயிண்ட் பண்ணேன். ஸோ லாக்டவுனில் வீட்டில் இருக்கும்போது வேறு என்ன பெரிய வேலை இருக்க போது, நம்ம கோழிகளுக்கு கூண்டு ரெடி பண்ணுறதை விட அப்படின்ட்டு எல்லாமே நானே நீட்டாக பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணது. ஸோ ரெண்டு இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு 3 hours இது காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம கேஜ் வந்து எடுத்து இது பண்ணிடலாம். ஸோ காஞ்சிருச்சு. நான் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, மதியம் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம கேஜ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ அது பழைய கேஜ், இது வந்து புது கேஜ். என்ன கட்டலை, ஜஸ்ட் அந்த மெஷ் மட்டும் சுற்றி வச்சிருந்து இப்படி தான் அவுட்புட் வரும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக கட்டு கம்பி போட்டு கட்டணும். ஸோ கட்டு கம்பி போட்டு கட்டுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஒரு 5 கம்பிக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த சென்டர் ஃப்ரேம்குள்ளேயே வந்து ஓட்ட மாதிரி வர முடியாது அந்த கம்பி பிடிக்கிறதுக்கு. ஸோ அதோட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நீட்டாக டைட் பண்ணி விட்டோம்னா இந்த ரிம்மும் நெல்லுண்டு போகாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து வச்சு மெஷ்ஷையும் அந்த ரிம்மையும் ஒரே ஈக்குவலான இதில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைட் பண்ணுறோம். இன்னொரு கேள்வி வரும், இந்த இதுக்கு கீழேயே விட்டுக்கலாமே, ஏன் அந்த இதுக்குள்ளே சென்டரில் விடுறீங்க அப்படின்னா, சென்டரில் விட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து இன்னும் நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கும். அந்த கம்பியை கட் பண்ணி விட்டீங்கன்னா அந்த கம்பி போகிற இடத்துல அந்த கேப் கிடைக்கும். அந்த கேப்பையும் அந்த மெஷ்ஷையும் வச்சு நீங்கள் டைட் பண்ணி அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரிப்பு வந்து நல்லா கிடைக்கும், நெல்லுண்டு போகாது. இதே நீங்கள் இந்த இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கீழே வச்சு மேலே வரைக்கும் டைட் பண்ணுறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரிப்பு வந்து அந்தளவுக்கு கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 கம்பிக்கு நடுவில் அந்த இதை கட் பண்ணி விட்டு அந்த ஓட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கட்டுக்கம்பி விடுற மாதிரி மெஷ்க்குள்ளே கட்டுக்கம்பி விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஒரு 5 கம்பிக்கு நடுவில் இந்த இதை கட் பண்ணி விட்டு இது பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு க்ரிப்பு கிடைக்கும். இந்த மாதிரி க்ரிப்பு நீங்கள் டைட்டாக நெருக்க நெருக்க போட்டால் தான், 5 கம்பிக்கு ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் கட்டுக்கம்பி போட்டீங்க அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே அந்த இதை பிடிச்சி தூக்குவீங்க இல்லையா. இப்போ இது வந்து கோழி கொஞ்சம் திறந்து விடணும் அப்படின்னா மேலே அந்த கம்பியை பிடிச்சி தான் தூக்கி அவனுக்கு கூண்டை, இந்த கூண்டை அப்படியே கம்ப்ளீட்டாக நீங்கள் தூக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது கொஞ்சம் லூஸ் ஆகாமல் டைட்டாகவே இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நெருக்கமாக போட்டு 5 கம்பிக்கு வந்துனாச்சும் கட்டணும். ஸோ டோட்டலாக மேலே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் ஒரு 8-10 கட்டு போட்டீங்க அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை பிடிச்சி தூக்கும்போது அந்த ரிம்மை பிடிச்சி கூண்டையே கம்ப்ளீட்டாக தூக்கும்போது அது வந்து ஆடாமல் அப்படியே நல்லா டைட்டாக க்ரிப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கோசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது டைட் பண்ணுறோம். நீங்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து டாப் சர்ஃபேஸு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பாட்டம் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் பண்ணணும். ஸோ நீங்கள் டாப்பை வந்து ஃபஸ்ட்டு டைட்டாக கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பை இது பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரி தான் பண்ணும் பார்த்துங்க. கரெக்டாக அந்த மெஷ்ஷுடைய சர்ஃபேஸும் அந்த ரிம்மும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரே லெவலில் இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா டைட்டாக இழுத்து பிடிக்கும். இந்த மாதிரி குரண்டா வச்சு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கட்டிங் பிளேட் வச்சு வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் நல்லா வரும். நல்லா இது பிடிச்சி தூக்கும் போது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். இந்த மாதிரி கம்பி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக வந்து உள்ளே மடக்கி விட்டுக்கோங்க, குத்தாத மாதிரி. ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கும் சரி கோழிக்கும் சரி. ஸோ கீழே வச்சு கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கோழிகள் குஞ்சுகள்லாம் அதை கம்பியில் குத்திடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வச்சு நல்லா டைட் பண்ணி விட்டு அந்த மெஷ்ஷுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கட்டுக்கம்பியெல்லாம் துணிச்சு விட்ருங்க. இல்லை உங்களுக்கு கட்டுறதுக்கு வேறு என்னாச்சும் சோர்ஸ் இருக்குது அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதில் உங்கள்கிட்ட இந்த இதுக்கு போடுவாங்கள க்ரில் கம்பி மாதிரி இருக்குமே, ஸோ அந்த மாதிரி கம்பி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வெல்டிங் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரேமில் வச்சு நீட்டாக அந்த மாதிரி வெல்டு பண்ண சொன்னீங்கன்னா அப்படின்னா நீட்டாக வெல்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மெஷ் இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பியாக போதும், இதுவே ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றதுக்கோசரம் கட்டுக்கம்பி போட்டுக்கிட்டோம். உங்கள்கிட்ட இதோட ஸ்ட்ராங்கான மெஷ் இருந்துச்சுன்னா வெல்டிங் வைக்க முடிஞ்சது அப்படின்னா வெல்டிங் வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு. இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து கம்ப்ளீட்டாக கட்டியாச்சு ரெண்டுத்தையுமே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவுட் புட் நீட்டாக இருக்குது ஹேண்டில் பண்ணுறதுக்கு, உள்ளே அட வைக்கிறதுக்கு, குஞ்சுத்தா கோழியை இது பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சும் மேலே தகரங்கிற வச்சு மூடி தான் ஆகணும். இது வந்து ரெண்டுமே ஓப்பனில் இருக்குது, அது சாம்பிளுக்கு செஞ்சது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துருச்சு, இதுக்கு எதுவும் மூட தேவையில்ல. மேலே காக்கா கீக்கா எதுவுமே உள்ளே பூந்து குஞ்சுகளை தூக்காது. நீட்டாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குஞ்சுகளை பராமரிச்சிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 60 ரூபா தாங்க வந்துச்சு. இப்போ எங்களுக்கு 60 ரூபா வந்துருச்சு, 60 ரூபா தான் வந்திருக்கு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்கான காஸ்ட்டு மட்டும்தான். இப்போ உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா பெயிண்ட் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குற மாதிரி இருக்கும். சின்னதாக அந்த இது வாங்கின சின்ன டப்பா வாங்கினாலே போதும், 30 ரூபா டப்பா, அது ஒரு 30 ரூபா வந்துடும். அடுத்து இந்த மெஷ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலுமே இந்த மெஷ்ஷு பெயிண்ட் செலவு எல்லாமே சேர்த்திங்கனாலே இந்த மாதிரி ஒரு கேஜி நீங்களே ஓனாக ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 300 ரூபீஸ் இருந்தால் போதுங்க மேக்ஸிமம். ஏன்னா அவ்வளோதான் வரும் நீங்களே ரெடி பண்ணிங்க அப்படின்ற போது. இந்த இதுக்குள்ளே வந்து சேவலை நிறுத்த முடியுமா அப்படின்றது வந்து க்வெஸ்சன் மார்க் தான். நான் நிறுத்தி பார்க்கல, நிறுத்தினா செட் ஆகுமான்றதும் எனக்கு தெரியல. பட் ஆனால் இதை நான் எதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணேன்னா அடக்கோழியை வந்து உள்ள ஒரு நீட்டாக அந்த தட்டுக்கூட மாதிரி ஒன்று வச்சு அதில் மண் கொட்டி அடக்கோழியை நீட்டாக உள்ளே வச்சுருந்தோம்னா டெய்லி ஒரு 1/2 hour ஒன்ஸ் திறந்து விட்டு மூடுறது அடக்கோழி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடையை வச்சு வேஸ்ட் பண்ணாட்டி என்ன, இந்த மாதிரி ஒரு கேஜுக்குள்ள வச்சோம்னா நீட்டாக அடக்கோழி இருந்துட்டு போகுது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அடப்படுக்கிறதுக்கு தான் அடக்கோழிக்கான ஒரு செட்டப்பு. ஸோ அதற்கான ஒரு செட்டப்புக்கு தான் நான் ரெடி பண்ணேன். இல்லை குஞ்சுதா கோழியும் உள்ளே விட்டுக்குவேன் அப்பப்போ, இதுக்கு தான் நான் ரெடி பண்ணது. சேவல் நிறுத்துறதுக்கு நான் ரெடி பண்ணல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா அதில் சேவல் நிறுத்த முடிஞ்சது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு அப்டேட்டை சந்திக்கிறேன். அண்டர் தன் பை ஃப்ரம் நவீன், நன்றி.